இளையராஜா பிரதமர் நரேந்திர மோடி ஒப்பிட்டு பேசின கருத்தை வந்து எதிர ஆளுங்கட்சியில் வந்து பல்வேறு விமர்சனம் உண்டாக்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு இல்லையே, இதில் வந்து நாங்கள் எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு இல்லை. இவனையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எதிர்கட்சியிலேருந்து தான் எங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இல்லைங்கிறாங்க. எப்படி இன்னொன்று இசையமைப்பாளர் வந்து ஒரு போஸ்ட் போட்டதுக்கு ஒன்றுமே எழுதலை, ஒரு ஒரு பிக்சர் போட்டதுக்கு ஆஹா உடனே வந்து எல்லோரும் உட்காந்துட்டு லெஃப்டிஸ்ட் எல்லோரும் உட்காந்துட்டு இது கருத்து சுதந்திரமுக்காக நாங்கள் போயிச்சிட்ருக்கோன்னா, அதே மாதிரி இளையராஜா ஒரு கருத்து ஓப்பனாக சொல்லும்போது அது ஏன் அவங்களால ஏற்றுக்க முடியல? கருத்து சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறவங்க உங்களுக்கு பேசுகிறதுக்கு உங்களுடைய கருத்து வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து வச்சுருக்குறோம்ல. அப்போ இதிலே கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு பிரதமர் மோடி அவர்கள் இருக்கும்போது எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது எல்லோரும் பார்க்கணும். எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ கருத்து சுதந்திரம் டெஃபினட்டாக இருக்குல்ல. அதே மாதிரி இளையராஜாவும் தன்னுடைய தப்பீடு சொல்லியிருக்காரு, வந்து என் மனசில் பட்டதை, அதாவது அம்பேத்கரன் எண்ணத்தை வந்து அவர் செயல்படுத்தினார், அதனால் வந்து நான் வந்து அதை போய் உணர்ந்து வச்சுருக்கேன், நான் அந்த கட்சியில் எந்த பதவியும் ஆசைப்படலாம். நாங்கள் யாருமே அதை பற்றி எதுவுமே சொல்லலையே, அது அவருடைய கருத்து, அதை நாங்கள் வர வைக்கிறோம் அவ்வளோதான். உண்மைகள் மட்டும்தானே, உண்மைகள் மட்டும்தானே பேசியிருக்கேன். மேடம், இப்போ இந்த கோயில் குளங்களை தூர் வரும்போது குறிப்பாக வந்து திருவள்ளிக்கண்ணி குளத்திலேயே வந்து கவர்மெண்ட் வந்து இல்லை நாங்களே பண்ணிக்கிறோம் சொல்லியிருந்தாங்க, இப்போ உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லைங்க? இல்லை, அங்கே நாங்கள் பண்ணுறோம், கவர்மெண்ட் தடுக்கட்டும், அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் வந்து கரெக்டாக நம்ம மாநில பொதுச் செயலாளர் அவர் பதில் சொல்லுவார். பாட்டுக்கு போகிறேன். என்ன நடக்கணும்?